அமுதஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது புளிச்சிடாமலும் இறுகிடாமலும் இருக்க 4 டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, இதை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி. இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வரமிளகாய் காரம் கம்மியாக இருக்கும். இதே உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக பொறிஞ்ச உடனே 1 சிட்டிக்க பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டோடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப கரிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் இப்போ தாளிச்சாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம தயிர் சாதத்து கூட சேர்த்துடலாம். தயிர் சாதம் ரொம்ப இறுகிடாமல் புளிக்காமல் இருக்க இப்போது சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி குழம்பு கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா சூடாக இருக்கப்பவே மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் ஆறிடுச்சுன்னா அப்படியே விரைச்சிடும், அப்புறம் மசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கொலையை மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் ஊற்றி கிளறிடலாம். 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் சாதத்துக்கு ஊற்றுற தயிரோட அளவு வெளியில் இருக்க கிளைமேட்டை பொறுத்து ஊற்றிக்கோங்க. வெளியில் வெப்பமாகவோ இல்லை வெப்ப பிரதேசத்தில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்துச்சுன்னா 1/2 கப் ஊற்றிக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இதே குளிர் பிரதேசத்தில் இருந்தாலோ இல்லை வெளியில் அவ்வளோவா வெப்பமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ பால் 1 கப் நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்துச்சு கிளறப்ப அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ 3rd டிப் என்னென்னா, பால் நிறைய ஊற்றிக்கோங்க. நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு இறுகிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பால் ஊற்றியுமே இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இறுகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தாளிச்சதை இது கூட சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை இது கூட சேர்த்துடுறேன். இப்போ இந்த உப்பையும் தாளிச்சு கொட்டினதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். 4th டிப் என்னென்னா, தாளிச்சதை சேர்க்குறப்ப நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இல்லைன்னா அதில் இருக்கிற எண்ணெய் வந்து தயிர் கூட சேர்ந்து அப்படியே திரி திரியாக ஆகிடும். அதே மாதிரி ஆறுன சாதத்தில் தான் தயிர் ஊற்றணும். இதே சூடு சாதத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா தயிர் சேர்த்தோடனே அப்படியே சீக்கிரமாக உங்களுக்கு புளிச்சிடும். எங்கேயாவது உங்களுக்கு கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அந்த கட்டியெல்லாம் இப்போ உடச்சி விட்ருங்க. அவ்வளோதான், கடைசியாக இதில் இப்போது நம்ம கொத்தமல்லியும் மாதுளையும் சேர்த்துடலாம். வாசனையாக இருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் பார்க்க அழகாகவும் டேஸ்டாகவும் இருக்க மாதுளை, இது ரெண்டையும் இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் சாதத்து கூட எந்த வறுவல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சிம்பிளாக ஊறுகாய் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராகவும் சிம்பிளாகவும் நம்மளோட தயிர் சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.